Hi my dear friends, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீமென் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழ் அண்ட் தமிழ் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சேனலுக்கு யாராவது புது ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஷாப் சம்பந்தமான வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பிஎஸ்டி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபைலை நான் வந்து டவுன்லோட் பண்றேன். இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 MB சைஸ் இருக்கு. ஸோ ஒரு அதிகபட்சம் ஒரு 30-40 செகண்ட்ஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஸோ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கிறேன், இல்ல உங்களுக்கு எங்க பிடிக்குதோ நீங்க ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 8 லிட்டர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 லிட்டர் உங்களுக்கு நான் வந்து விசிபிள் கொடுக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா STMZ அப்படிங்கிற 4 லிட்டர் கொடுத்துருக்கேன். அடுத்த 4 லிட்டர் இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த ஃபைல இப்ப பாத்தீங்கன்னா நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. சோ முடிஞ்ச உடனே இந்த ஃபோல்டர் ஓகே பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் பாத்தீங்கன்னா கீமென். சோ கீமென் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழ். இந்த செந்தமிழ் மொத்தம் பாத்தீங்கன்னா 285 ஃபாண்ட் வந்து அரண்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட். இந்த தமிழ் ஃபாண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 149 இல்லைன்னா 150 ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கீமென் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ கீமென் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ கீமென் வந்து நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். சோ கீமென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைட் கார்னர்ல சர்ச் பார் போறேன். சர்ச் பார் போயிட்டு கீமென் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். சோ கீமென் டைப் பண்ணே கீமென் வந்து நமக்கு மேல வந்து விசிபிள் ஆகும். சோ இந்த கீமென் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கீமென் வந்து வந்துடும். சோ இந்த கீமென் என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிக்கோங்க. சோ கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து கீபோர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீ நீங்க ஆன் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் F9 மட்டும் சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் அது மாதிரி நீங்க எதுவானாலும் கிளிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் F9 வந்து ஆன் பண்றதுக்கும் ஆப்ஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா F10 வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்றதுக்கும் நான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுக்குறேன். சோ ஓகே கொடுத்தோடனே இப்ப நான் கீபோர்ட்ல F9 பிரஸ் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர்ல பிளிங்க் ஆகும், அதே கீமேல வந்து ஆன் ஆகுது. திருப்பி நான் பாத்தீங்கன்னா F10 பிரஸ் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீமென் வந்து ஆஃப் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம செகண்ட் ஃபோல்டருக்குள்ள போறோம். செகண்ட் ஃபோல்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப போட்டோஷாப்ல போறேன். போட்டோஷாப்ல போயிட்டு சும்மா ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு தமிழ் ஃபாண்ட் இருக்கா அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா சோ இதுல சர்ச் பார்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் நம்மள்ட்ட இல்ல. சோ இப்ப நம்ம தமிழ் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ செகண்ட் ஃபோல்டருக்குள்ள உள்ள போறீங்க. செகண்ட் ஃபோல்டருக்குள்ள உள்ள போயிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கங்க. அப்படி வரல அப்படின்னா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல சோ கம்ப்யூட்டர் போங்க. கம்ப்யூட்டர்ல சி கோலன்ல ஃபாண்ட் அப்படின்னு சர்ச் பார்ல சர்ச் கொடுங்க. ஃபாண்ட் நான் சர்ச் பார்ல சர்ச் கொடுக்குறேன். சோ ஃபாண்ட் வந்து நமக்கு ஓபன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்க, அதுல போயிட்டு அந்த ஃபாண்டுங்க லொகேஷன்ல போயிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா சோ அந்த 285 ஃபாண்ட்ஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க அது சரியா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்றேன், கீமென் வந்து F9 பிரஸ் பண்ணி ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு இப்போ நமக்கு செந்தமிழ் ஃபாண்ட் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்றேன், ஓகேங்களா, நான் M பட்டனை பிரஸ் பண்றேன். நமக்கு எனக்கு வந்து இப்போ ஆனா வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, இப்ப செந்தமிழ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம்.
சோ மூணாவது போல்டுக்குள்ள போறோம் மறுபடியும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஆல் கொடுங்க காப்பி கொடுங்க காப்பி கொடுத்துட்டு ஃபாண்டுகள் லொகேஷனுக்குள்ள போயிட்டு பேஸ்ட் கொடுங்க நான் பேஸ்ட் கொடுத்துட்டேன் மறுபடியும் நம்ம போட்டோஷாப்புக்குள்ள போறோம் போட்டோஷாப்புக்குள்ள போயிட்டு இப்போ தமிழ் ஃபாண்டை நம்ம சர்ச் பண்றோம் சர்ச் பார்ல தமிழ் ஃபாண்டு இப்போ நமக்கு விசிபிள் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் ஆனாவை ப்ரெஸ் பண்றேன் நமக்கு வந்து ஆனா வந்து விசிபிள் ஆகும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீமேன இன்ஸ்டால் பண்றது இப்போ செந்தமிழ் அண்ட் தமிழ் ஃபாண்டை இன்ஸ்டால் பண்றது பிளஸ் வந்து மூணு ஃபர்ஸ்ட் நாலு பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அடுத்த நாலு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டு சிம்பிள் அண்ட் டிஏஎம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் எஸ் டி எம் இசர் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அண்டு டிஏஎம் இதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்